வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. பைக்கில் இருந்து காருக்கு மாறியும் கூட டிடிஎஃப் வாசனுக்கு கர்மா விடாமல் துரத்துவதாலோ என்னவோ மீண்டும் ஒரு வழக்கில் வாசனை கைது செய்துள்ளது மதுரை போலீஸ். கடந்த ஆண்டு பைக்கில் வீலிங் செய்து விபத்தில் சிக்கிய யூடியூபர் டிடிஎஃப் வாசனை காஞ்சிபுரம் போலீஸ் கைது செய்தது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகுதான் ஜாமீன் கிடைக்க 10 ஆண்டுகளுக்கு டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. இப்படி அடிமேல் அடிவாங்கிய டிடிஎஃப் வாசன் சில நாட்கள் அடங்கி ஒடுங்கியிருந்த நிலையில் 2 வாரத்திற்கு முன்பு சாதாரண சுசுகி காரை வாங்கி ரேஸ் கார் போல் மாடிஃபை செய்து பந்தா காட்டினார். புதிதாக வாங்கிய காரில் சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற டிடிஎஃப் வாசன் ஒரு கையில் செல்போன், இன்னொரு கையில் ஸ்டேரிங் என போக்குவரத்து விதிகளை மீறி தனது யூடியூபில் வீடியோ பதிவு செய்திருந்தார். 5 மணி நேரத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை ஓவர் ஸ்பீடில் வெறும் 2.5 மணி நேரத்தில் கடந்த டிடிஎஃப் வாசன் வெறும் எல்எல்ஆர் மட்டும் வைத்துக் கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஓட்டி சென்றிருக்கிறார். ஏற்கனவே ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்ததை மறைத்து புதிதாக லைசன்ஸ் வாங்க முயற்சித்த டிடிஎஃப் தனது காரில் எல்போர்டும் வைக்காமல் ஓட்டி சென்றிருந்தது குறித்து மதுரை அண்ணா நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் மணிபாரதி புகார் அளித்தார். இதனையடுத்து உள்நோக்கத்துடன் மரணத்தை விளைவிக்கும் வகையில் செயல்படுதல், உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அலட்சியமாக செயல்படுதல், தவறான தகவல்களை தெரிவித்தல், விதிகளை மீறி வாகனத்தை மாற்றியமைத்தல், லைசன்ஸ் ரத்து செய்தும் கூட மீண்டும் விதிகளை மீறி வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட பிரிவுகள் என வரிசையாக 8 செக்ஷன்களை அடுக்கியது காவல்துறை. போக்குவரத்து விதிகளை மீறியதோடு மட்டுமில்லாமல் போலீசாருக்கு எதிராகவே டிடிஎஃப் வாசன் சட்டம் பேசியது சிரிப்பைதான் வரவைத்தது. காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றம் அழைத்து செல்லும் போது ஸ்பீக்கரில் வைத்துதான் பேசினேனே தவிர காதில் வைத்து பேசவில்லை என நூதன விளக்கம் கொடுத்தார். அத்தோடு எத்தனையோ பேர் ஹெல்மெட் எல்லாம் போடாமல் போகிறார்கள், அவர்களை எல்லாம் விட்டு விடுகிறார்கள் என போலீசாருக்கு எதிராகவே பொங்கினார். நீதிமன்றத்திற்கு வரும் போதும் வீதிக்கு வீதி இருக்கும் டாஸ்மாக் கடையால் கெட்டு போகாத இளைஞர்கள் தனது வீடியோ பார்த்துதான் கெட்டு போகிறார்களா என ஆவேசமாக உரிமை குரல் எழுப்பினார். என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்க? வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? சாதாரண மக்கள் போக்குவரத்து விதிகளை மீறினால் அபராதம் விதிப்பதோடு முடிந்துவிடும். ஆனால் விதிகளை மீறியதோடு 40 லட்சம் ஃபாலோயர்ஸ்கள் இருக்கும் யூடியூபிலும் பதிவேற்றம் செய்தது அதே மாதிரி நிறைய பேர் போக்குவரத்து விதிகளை மீற வழிவகுக்கும். டிடிஎஃப் வாசன் போலவே மற்றவர்களும் அதிவேகத்திலும் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டினால் கடைசியில் விபத்து ஏற்பட்டு இழப்புதான் மிஞ்சும் என்பதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் டிடிஎஃப் வாசன் பொங்கியது அவரது அறியாமையைத்தான் வெளிப்படுத்தியது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறதே எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க இந்த ரோட்ல நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க. இதனிடையே மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட டிடிஎஃப் வாசனுக்கு நீதிபதி ஜாமீன் வழங்கினார். முதலில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் டிடிஎஃப் வாசன் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஆனால் நீதிமன்ற விசாரணையில் போக்குவரத்து விதிகளை மீறியதற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுவதாக டிடிஎஃப் வாசன் ஒப்புக்கொண்டதை அடுத்து உள்நோக்கத்துடன் வேண்டுமென்றே பிறருக்கு மரணம் விளைவித்தல் என்ற பிரிவை மட்டும் நீக்கிய நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.